ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன எழுதி வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ரோப்ளாக்ஸ் தான். ரோப்ளாக்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஐஸ்கிரீம் ஷாப் எஸ்கேப் தான். நம்ம முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு முதல்ல ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போய்க்கலாம். ஓகே, அப்படியே ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு ஓடுறா தம்பி. ஓகே, அப்படியே ஓடுறா ஓடுறா. அப்படியே பார்க்குறோம்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, அப்படியே பெல்லைக்கன் தெரிஞ்சு விட்ருங்க. உள்ளார வந்தோடனே எவனோ கேட்லாம் போட்டு மூடி விட்றாங்க கைஸ். டே எவன்டா இந்த வேலையை பார்த்தவன். ஓகே, இது ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்கும், நானே எதிர்பார்க்கல இவ்வளோ சின்ன வீடியோவாக இருக்குன்னு. எப்பா கேம் பிளேயரு, கொஞ்சம் இதை எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணி விடுங்க. ஓகே, 4 நிமிஷத்துக்குலாம் முடிஞ்சிச்சு. நான் கூட ஒரு 8-10 நிமிஷமாவது தாக்கு பிடிக்கணும்னு நினச்சேன் இந்த மேப்பு, ஆனால் 4 நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். அப்படி பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, அப்படி பிள்ளை கழுத்து தங்கழிச்சு விட்ருங்க. ஏன்னா நம்ம நாளைக்கு லைவ்லாம் வரலாம். ஐ சாரிப்பா, ஆமாம் நாளைக்கு தான் லைவ் வருவேன்னு நினைக்கிறேன். அது எப்போ ஆனாலும் வருவேன் கைஸ், அது எனக்கு தெரில. நான் முன்னாடி வீடியோ கூட வரதுக்கு வாய்ப்புண்ணு. இந்த அச்சோ கைஸ், ஒரு லாஜிக் காய்ச்சி போனேன். ஃபஸ்ட் ஒன் ரைட்னா அப்போ நெக்ஸ்ட் ஒன் லெஃப்டாக தானே இருக்கணும், அந்த ஒரு லாஜிக்கில் போனேன். கீழே தடுக்கி விட்டுருச்சோ. ஓ, அப்படியே ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி சீனை போட்டால் இப்படி அசிக்கப்படுத்தது. சரி விடுங்க, உங்கள் யாரெல்லாம் ஐஸ்கிரீம் பிடிக்கின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. ஓகே, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதெல்லாம் பார்க்கும்போதுலாம் ஐஸ்கிரீம் தானே வருது. இது இல்லை கைஸ், இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ஒன்று வரும். இதெல்லாம் பார்த்தா ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஐஸ்கிரீம் இப்படிலாம் இருக்காது. அப்படியே ஒரு கோனில் கொடுப்பாங்க, அது தான் நம்மளாவது சாப்பிடுவோம். சரி விடுங்க, அப்படியே அந்த வழியாக போக வேண்டியதா. ஓகே, உள்ளார வந்தோடனே இதில் வேறு பிளாக் ஸ்க்ரீன் காமிதான். ஓகே, ஓப்பனும் பண்ணியாச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணோடனே அப்படியே வந்து நம்ம செக் பாயிண்ட்டையும் பிடிச்சா, அப்படியே அங்கேருந்து இந்த பக்கம் குதிச்சு, அப்படியே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் குதிச்சு செக் பாயிண்ட்டு பிடிச்சாச்சு. செக் பாயிண்ட்டை பிடிச்சதுக்கப்புறம் லேசர்லேருந்து இந்த பக்கம் குதிக்க வேண்டியதான். குதிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அப்புறமா இங்கே நிறைய ஐஸ்கிரீம்லாம் கீழே எவனோ கொட்டி வச்சிருக்கான். டேய், உனையை கொல்லாமல் ஆனவன்ட்டான் அந்த மாதிரி தான். சரிவாக அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டு, அப்புறமா எவனோ ஒருத்தவன் கால் பண்ணுறான். டேய், ஏன்டா இப்படி கால் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க மெசேஜ் அமுச்சு விட்டு, அப்புறமா அந்த கைஸ் அப்புறமா வந்ததுக்கப்புறம் நான் வேணும்னு இது போயிட்டு சந்திச்சு செக் பாயிண்ட் அப்படிச்சு. ஐயோ, ஐ வேற போய் கலருது கைஸ். சரி விடுங்க, சிரிப்பு வேற திடீர்னு வந்துடுச்சு. சரி ஓகே, ஏன்னா அப்படியே இந்த பக்கத்தில் போனால், டேய் யார் அவன் என்னை ஐஸ்கிரீம் கோன் மாதிரியே எடுத்து வாயில் போட்டான் கைஸ். யார் கைசிவன் வேணும்னே என்னை வாயில் போடுறான். டேய், மனுஷனுங்களை சாப்பிடக்கூடாது, புரிஞ்சுக்கடா. சரி விடுங்க, கேம் கேரக்டர்ன்றதுனால கேமர் டிசைன் பண்ணுறாரு போல் அப்படி. சரி ஓகே, இப்போ தான் எல்லாத்துலேருந்தும் குதிச்சு குதிச்சு போக வேண்டியதாக இருக்குது. குதிச்சு குதிச்சு வந்தோன்னே இங்கே செக் பாயிண்ட் வந்துச்சு. செக் பாயிண்ட் பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு தம்பி அப்படின்னு ஓடியும் இந்த பக்கம் வந்து அப்படியே ஒரு ஜம்பியும் போட்டுட்டு அப்படியே இந்த பக்கத்தில் அப்படியே வந்து செக் பண்ணி பிடிச்சிச்சு. செக் பாயிண்ட் பிடிச்சதுக்கப்புறம் இங்கே என்னன்னு தெரில இதுக்கு பேர். அப்படியே இதுலேயும் குதிச்சு குதிச்சு வந்தாச்சு. இந்த பக்கமும் குதிச்சு வந்தோடனே அந்த பக்கம் மேலே ஒரு செக் பாயிண்ட் வந்து அந்த செக் பாயிண்ட்டையும் போய் பிடிச்சாச்சு. அந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சோன்னே கொஞ்சம் ஸ்பீட் ரன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சீனை போட்டு அப்படியே இந்த பக்கம் மேலேயும் வந்தாச்சு. மேலே வெயிட் பண்ணுங்கள், இன்னும் மேலே வரல. அப்படியே எறத்தம்பி, ஆ ஓகே மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே ஸ்பீடாக ஓடுற மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸ்பீடாக ஓடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாகவும் ஓடி வந்துச்சு. ஸ்பீடாக ஓடி வந்ததுக்கப்புறம் இங்கே என்னென்னு தெரில, வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். இங்கே வந்துன்னே ஏதோ ஒரு இடத்துல குதிச்சு குதிச்சு ஓட சொன்னாங்க. ஓகே, இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ், இந்த ஆசிட் இதை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க கைஸ், இந்த இன்னும் 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தரல. நான் ஏன்னா இப்போ நானே இந்த கேம் விளையாடுறேன். சரி ஓகே, அப்படியே அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக வந்தாச்சு கைஸ். அப்படியே இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இந்த ஏனையை பிடிச்சி ஏறினோடனே முடிஞ்சிச்சு. ஆமாம் கைஸ், முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, முடிச்சாச்சு. ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு லைவ் வருவோம் கன்ஃபார்ம். ஓகே, அப்படியே ரெயின்போவை பிடிச்சி இந்த டிசைன் எப்படி இருக்குன்றதையும் சொல்லி விட்ருங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.